தான், வேற ஒண்ணும் கிடையாது. இனவாரியாக கணக்கெடுப்பு என்றவுடன் அவளுக்கு ஏன் வலிக்கிறது? எத்தனை பேர் தமிழ்நாட்டில், தமிழருக்கு தெரிய வேண்டாம், எத்தனை தெலுங்கு இருக்கான், எத்தனை கன்னட இருக்கான், எத்தனை மலையாளி இருக்கான், வடநாட்டுக்காரன் எத்தனை இருக்கான்? இப்ப தெலுங்கர்களை விட, மலையாளிகளை விட, கன்னடர்களுடைய பேர் ஆபத்தாக தமிழ்நாட்டில் இருப்பது வட இந்தியர்களுடைய குடியேற்றம். 1.5 லட்சம் 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டில் வந்திருக்கான். ஒரு தொடர் வண்டியில 2000 பேர் வரா, காலகீரர்கள் மாதிரி வரா, பாகுபலி படத்துல காலகீரர் வருவாங்க, வந்துட்டே இருப்பாங்க சண்டை போட போட. ஒரு பக்கம் அறுவலை வச்சு அடிக்கவும் நம்ம அடிப்பான், அடிச்சுட்டே இருப்பான், வந்துட்டே இருப்பாங்க காலகீரர்கள் மாதிரி, தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்காங்க. அவனை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு, சிங்கப்பூர், மலேசியா, அவனை பொறுத்தளவுக்கு நமக்கு தான் இது வந்து திராவிட ஆட்சியில் கேடுகட்டு போச்சு, அவனுக்கு இதுவே ரொம்ப நல்லா இருக்கான். அப்ப அங்க எப்படி இருக்கும்பாரு. அப்போ வடநாட்டுக்காரன் உள்ள வந்து என்ன பண்றான், அவன் ஓபிசி அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரான் வடநாட்டுல இருந்து. ஓபிசினா அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி, இதர பிற்படுத்தப்பட்டவனு அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்துறான். அவன் அங்கிருந்து வர்றான், செட்யூல் காஸ்ட் வர்றான். வர்றவன் வருண் காந்தி, தருண் காந்தி, வருண் யாதவ், தருண் யாதவ், தர்மேந்தர் சிங் அப்படின்னு வர்றான். வந்து இங்க என்ன பண்றான், ஓபிசி சர்டிபிகேட்டை பிசியா கன்வெர்ட் பண்ணிக்கிறான். இங்க வந்தாலே கன்வெர்ட் ஆயிரும், ஓவர் எடுத்துல முடிஞ்சு போச்சு. அந்த பிசியில இவன் என்ன பண்றான், இங்க இருக்கக்கூடிய கோணாறுகளுக்கான இடஒதுக்கீட்டை, இங்க இருக்கக்கூடிய அகமுடையாருக்கான, மருதுவாண்டியனுடைய நேரடி வாரிசு இருக்கு பத்திலா, அந்த மருதுவாண்டியனுடைய நேரடி வாரிசு அகமுடையாருக்கான இடஒதுக்கீட்டை, இங்க இருக்கக்கூடிய வெள்ளாள கவுண்டர் தேவேந்தர் எப்படி வெள்ளாளர் போடலாம், நாங்க தான் வெள்ளாளர் மீசி முறுக்குறாங்க, அவங்களுடைய இடஒதுக்கீட்டை அள்ளிட்டு போயிட்டான். இதை பத்தி கவலைப்படாம சொந்த சமூகம் தேவேந்திர குலம்னு போட்டுக்கிட்டு, தேவேந்திர குல வெள்ளாளர்னு போட்டு ஐயோ அப்படின்னு அழுது, அவன் அங்க பறிச்சுட்டு போயிட்டு இருக்கான் இடஒதுக்கீட்டை. யாரு ஓபிசின்னு சொல்லி வட இந்தியன் 1.5 கோடி பேர் வந்து பறித்து விட கூடாது என்பதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீட்டிலே நாம் சமூக நிதியை கேட்டு இந்த குடிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்றோம். நடத்துகளை அச்சப்பட வேண்டியது யாருன்னா தமிழ் சமூகம் கிடையாது, தெலுங்கு சமூகமும் பிறமொழியாளர்கள் தான் அச்சப்படணும். அதான் அவன் அச்சப்படுவான், நாம ஏன் அச்சப்பட வேண்டிய தேவருக்கு? இல்ல சீமான் வந்து சாதி வரிய தூண்டுறாரு. முதுகுளத்தூர் ஏற்கனவே சாதி இருக்க நிறைந்த மாவட்டம், சாதி இருக்க நிறைந்த மாவட்டத்தில் சீமான் எப்படி சாதிய கணக்கெடுப்பு கேட்டு போராட்டம் நடத்தலான்னு ஒரு சில பேர் எழுதுறான். அவன் எழுதிக்கிட்டே இருப்பான். எங்க அண்ணன் கேட்டேன், சீமான் என்னென்ன விமர்சனத்துக்கு நீங்க பதிலே சொல்றது இல்ல, விமர்சன கற்கள் வந்து கொண்டே இருக்கிறது, விமர்சன கற்களை வீசிக்கொண்டே இருக்கிறான், விமர்சன கற்கள் வந்து கொண்டிருக்கான், சீமான் பதில் சொல்வதே இல்லை. ஏன் வீசிக்கிட்டே இருக்கான்? ஒரு நாளத்துல அவன் வந்து கை ஓஞ்சி படுப்பான் தம்பி, அவனுக்கு கல்லற கட்டுறதுக்காக அந்த கள்ளப்புறம் சேர்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வீசிக்கிட்டு வீசி வீசி வீசி, ஆமா கரி AK-74 சீமான் பிஜேபி பிடிஎம் சீமான் செத்துருவான்ல, அப்ப கல்லுவன் கல்லறிய, அப்ப கட்டுவன் கல்லறிய, அதுக்கு தான் அந்த கள்ளப்புறம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சாதிய இருக்க நிறைந்த மாவட்டம் தான். ஆனால் முத்துராமலிங்க தேவருக்கும் வீரன் சுந்தரலிங்கத்துக்கும் மாலையிட்டு ரெண்டு பேரையும் ஒன்றாக பார்க்கிற ஒரு தலைமை தமிழ்நாட்டில் உண்டென்றால் அது அண்ணன் சீமான் மட்டும்தான். தேவர் என்றும் நாடார் என்றும் கோணார் என்றும் செட்டியார் என்றும் முதலி என்றும் தெரிந்த எங்களை தலைவர் பிரபாகரன் பின்னால் செல்ல வைத்து நாங்கள் தமிழர்கள் என்று உணர வைத்தவன் எங்கள் அண்ணன் சீமான். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சொன்ன முதல் தலைவன் இந்தியாவுடைய அண்ணன் சீமான் தான்.